லாஸ்ட் கிளாஸ் வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பை ரூட் பை ஸ்டெம் பை லீஃப் பற்றி பார்த்தோம். அதுதான் உனக்கு பேஜ் நம்பர் 3ல உன்னோட பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரீப்ரொடக்ஷன் பை ரூட் முறையாக கொடுத்துருப்பாங்க. முறையாக கொஞ்சம் என்னது கரி லீஃபோடைய மைனமே நேம். இதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் பிளான்ட்டோட ரூட்லேருந்து ஒரு பட்ஸ் டெவலப் ஆகும். அந்த பட்ஸ் ஃபர்தராக க்ரோ அப் ஆகி ஒரு யங் பிளான்ட்லெட்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கும். ஓகே, இதுதான் க்ரோயிங் ஃப்ரம் ரூட்ஸ். ஓகே, ரூட்லேருந்து டெவலப் ஆகிறதுனால இதுவும் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ரூட் முறையை கொஞ்சம் இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இது முறையாக ட்ரீ அதோடைய ரூட்லேருந்து பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ரைசோம். ரைசோம் காம் டியூபர் பல்பு இது நாலுமே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைசோம் ஜிஞ்சிஃபர் அஃபிஸ்னாலே கற்குமா லாங்கா இதெல்லாம் உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைசோமில் பார்த்தீங்கன்னா கதிரிடோமினல் ரீஜன்ஸில் பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ் ஃபர்தராக க்ரோ ஆகி ஒரு யங் பிளான்ட்லெட்ஸாக டெவலப் ஆகும். ஓகே, எந்த இடத்துல இந்த பட்ஸ் இருக்கோ அந்த ரீஜனை நம்ம கட் டவுன் பண்ணி சாயிலில் பிளான்டெட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நியூ இண்டிவிஜுவல்ஸாக டெவலப் ஆகும். ஓகே, இதில் நோடு இன்டர்நோடு உனக்கு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு ரைசோம்ன்றது ஸ்டெம்மோடைய மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர். என்னதான் அண்டர் க்ரௌண்டில் இருந்தாலும் ஷூட் சிஸ்டமோடைய கேரக்டராக இருக்கக்கூடிய நோடு இன்டர்நோட் பட்ஸ் இது எல்லாத்தையும் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால தான் இது அண்டர் க்ரௌண்ட் ஸ்டெம் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. ஜிஞ்சிஃபர் அஃபிஸ்னாலே ரைசோம் மூலமாக ப்ராபகேட் ஆகும். நெக்ஸ்ட்டு காம் கொலகேஷியா. ஓகே, காம் இதுவும் நமக்கு அண்டர் க்ரௌண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ரைசோம் ஹரிசன்டலாக க்ரோ ஆகும், வரசன் காம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் க்ரோ ஆகும். ஓகே, வெர்டிக்கல் டைரக்ஷனில் க்ரோ ஆகிற இது டெர்மினல் ரீஜனில் வெஜிடேட்டிவ் பட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த வெஜிடேட்டிவ் பட்ஸ் ஃபர்தராக டெவலப் ஆகி நமக்கு ஒரு ஷூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். அதுலேருந்து நமக்கு ரூட் அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஆகும். ஏன்னா ரூட்ன்றது ராடிக்கல்லேருந்து டெவலப் ஆகும். ஓகே, இங்கே நமக்கு காம் சொல்லக்கூடிய அண்டர் க்ரௌண்ட் ஸ்டெம்லேருந்து டெவலப் ஆகாது அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ். ஒரு இதுவும் ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்லெட்ஸாக ஃபர்தராக க்ரோ அப் ஆகும். இதுவும் ஒரு மாடிஃபைடு ஸ்டெம். நெக்ஸ்ட் டியூபர்ஸ். ஓகே, டியூபர்ஸ் உனக்கு தெரியும் ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ். ஓகே, நமக்கு ஷூட் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட் மெட்டீரியல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஸ்டோர் பண்ணுற ப்ராபகேட் பண்ணுற பெரினேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் டியூபர்ஸ் பல்ப் காம் இதெல்லாம் படிச்சிருக்கும். ஓகே, டியூபர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் டியூப்ரோசம் பொட்டேட்டோ. பொட்டோட பயணமே நேம் தான் சொல்லணும் டியூப்ரோசம். ஓகே, இந்த பொட்டோட பார்த்தீங்கன்னா சில டிப்ரெஷன்ஸ் இருக்கும். எங்கெல்லாம் அந்த டிப்ரெஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இருந்து நமக்கு பட்ஸ் டெவலப் ஆகும். இந்த பட்ஸ் ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபர்தராக ஷூட் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதுலேருந்து இதோடய பேஸ் சைட்லேருந்து ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஓகே, ரூட் ஃபார்ம் அட்வான்டேஜியஸ் ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஓகே, அது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்லெட்ஸாக ஃபர்தராக க்ரோ அப் ஆகி ப்ராபகேட் ஆகும். அதுதான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை டியூபர்ஸ் சரௌண்ட் டியூப்ரோசம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐ ஆஃப் த பொட்டேட்டோன்றது எந்த இடத்துல டிப்ரெஷன்ஸ் இருக்கோ எந்த இடத்துலேருந்து பட்ஸ் டெவலப் ஆகுதோ அரைஸ் ஆகுதோ அதுதான் ஐ ஆஃப் த பொட்டேட்டோ. அந்த ஐ ஆஃப் பொட்டேட்டோலேருந்து தான் பட்ஸ் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு பல்ப். பல்பில் டியூனிகேட்டட் அண்ட் நேக்கட் ரெண்டாக கேட்டகரைஸ் பண்ணிப்பாங்க. டியூனிகேட்டட் பல்ப் என்ன அப்படின்னா நமக்கு கவரிங் ஷீட் இருக்கிறது தான் டியூனிகேட்டட் பல்பாக இருக்கும். ஓகே, நமக்கு ஆனியன் பார்த்திங்கன்னா அவுட் சைடில் ட்ரை ஸ்கெலி லீவ்ஸ் இருக்கும். கது தான் இருக்கிறது தான் இந்த டியூனிகேட்டட் பல்ப். ஓகே, நமக்கு என்டையராக இருக்கும். அதாவது ஒரு ஷீதனிங் லீஃபை சரௌண்ட் பண்ணி இன்னொரு ஷீதனிங் லீவ்ஸ் நமக்கு ஒரு கவரிங் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே டெவலப் ஆகும். அதனால் இது டியூனிகேட்டட். இதில் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பல்ப்லெட்ஸாக இருக்கும். ஓகே, எல்லா பல்ப்லெட்ஸையும் சரௌண்ட் பண்ணி இதிலும் கவரிங் ஷீட்ஸ் இருக்கும். இது நேக்கட் லிலியம் எக்ஸாம்பிள். டியூனிகேட்டடுக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சிபா ஆனியன். இது நமக்கு உனக்கு தெரியும் மூணு காட்டு லீஃப்னாவே லீஃப் பேஸ் ஷீதனிங் மேனால் இருக்கும். அந்த ஷீதனிங் லீஃப் பேஸ் ஒன்று சரௌண்ட் பண்ணி இன்னொன்று தான் ஒன்று சுற்றி ஒன்று ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு இந்த பல்ப் பிளாக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். அந்த பல்ப் பிளாக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறது இந்த ஃப்ளஷி ஸ்கெலி லீவ்ஸாக இருக்கும். இதில் ஆக்சிலரேட்டிவ் பட்ஸ் இருக்கும். அந்த ஆக்சிலரேட்டிவ் பட்ஸ்லேருந்து தான் ஃபர்தராக நமக்கு ஷூட்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகும். இதோட ஸ்டெம் ரெடியூஸ்டாக இருக்கும். பாட்டமில் இருக்கிற ஒயிட் கலர் ரீஜனில் இருக்கிறது தான் ரெடியூஸ்டு ஸ்டெம்மாக இருக்கும். அந்த ரெடியூஸ்டு ஸ்டெம்லேருந்து அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஆகும். இங்கே தெரியும் அட்வான்டேஜியஸ் அப்படின்னாவே அதர் தன் ஒரிஜினல் அதர் தன் நார்மல் பொசிஷன்லேருந்து டெவலப் ஆகுது. இங்கே ஸ்டெம்லேருந்து டெவலப் ஆகிறதுனால இது அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ். டியூனிகேட்டட் பல்புக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சிபா. நம்ம இந்த பல்பை கட் டவுன் பண்ணி அதாவது ஆனியனில் நமக்கு சீட்ஸ் மூலமாக தான் ப்ராபகேட் ஆகணும்னு கிடையாது. இந்த பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய ஸ்டோரேஜ் ஆர்கனை நம்ம ஒரு ஆனியன் பிளான்ட் பேரண்ட் பிளான்ட்லேருந்து கட் டவுன் பண்ணி சாயில் எம்பர் பண்ணுறோம் பரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்தே நமக்கு ஒரு நியூ ஆன்லைன் பிளான்ஸ் டெவலப் ஆகும். இதுவும் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை பல்புக்கு எக்ஸாம்பிள் டியூனிகேட்டட். நேக்கட் கெனா இதில் இண்டிவிஜுவல் பல்ப்லெட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பல்ப்லெட்ஸும் சே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கார்லிக் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பல்ப்லெட்ஸாக இருக்கும். நேக்கட் மணல அந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பல்ப்லெட்ஸும் டிட்டாச் பண்ணி நம்ம சாயிலில் பரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு
இண்டிவிஜுவல் பிளான்ட்லெட்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் நேக்கர், நேக்கருக்கு எக்ஸாம்பிள் லீலியம். ஓகே, பை லீஃப் ரீப்ராக்ஷன் பை லீஃப் பிரையோஃபிலம். ஓகே, பிரையோஃபிலம் சிலியா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரீப்ராக்ஷன் பை லீஃபில் பெகோனியா ஸ்டைலா பிரேஃபிலம் பற்றி. ஓகே, பிரேஃபிலமில் சக்குலன் ஃப்ளஷி மேனரில் இருக்கிற இந்த லீஃபோடைய மார்ஜின்ஸ்லேருந்து பட்ஸ் டெவலப் ஆகும். எப்பிஃபிலஸ் பட்ஸ் இருந்தது. எப்பினா அட்டாச்மெண்ட், ஃபிலஸ்னா லீஃப், லீஃபோட அட்டாச்சாக இருக்கிற பட்ஸை எப்பிஃபிலஸ் பட்ஸ் அப்படின்னு நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த லீஃபோடைய மார்ஜின்ஸில் நாச்சஸ்லேருந்து டெவலப் ஆகிற இந்த பட்ஸ் பட்ஸ்லேருந்து நமக்கு ஃபர்தராக ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஓகே, இந்த ஷூட் சிஸ்டமோட பேஸ்லேருந்து எப்போ ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகும் அப்படின்னா, ஷூட் சிஸ்டம் ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் ரூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். ஓகே, ரூட் டெவலப் ஆனதுக்கப்புறம் இது பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி சாயிலில் பரீட் ஆகும்போது அது ஒரு இண்டிவிஜுவல் பிளான்ட்ஸாக டெவலப் ஆகும். அது ரீப்ராக்ஷன் பை லீஃப் பிரையோஃபிலம் அதுக்கு எக்ஸாம்பிள். ரன்னர், ஸ்டோலன், ஆப்செட், சக்கர் இதனாலுமே சப்ஏரியல் மாடிஃபிகேஷன். சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருக்கீங்க, 3rd சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ரன்னருக்கு சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா இந்தியன் வென்னிவர்ட் காமன் நேம் சொல்லுவாங்க. ஓகே, இந்த சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா பிளான் ரன்னர்ஸ் அண்ட் எப்படி நமக்கு ஒரு கிராஸ் சப் ஏரியலில் பொசிஷனில் சாயிலோடைய சப் ஏரியல் பொசிஷன், ஏரியல்னால் சாயிலுக்கு வெளியில் இருக்கிறது, சப் ஏரியல்னால் லிட்டில் பித் பினித்தில் இருக்கிறது தான் சப் ஏரியல். ஓகே, ரன்னர் லிட்டில் பித் பினித்தில் நமக்கு நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ரன் ஆகும். அதில் எங்கெல்லாம் நோடு இருக்கோ அந்த இடத்துலேருந்து நமக்கு அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் டெவலப் ஆகும். அப்பர்ஸ் இல்லை நமக்கு ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும். அது ரன்னர்ஸ் சென்ட்ரல் ஏஷியாட்டிக்கா அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்டூலன் ஃப்ரகரியா இண்டிகா. ஃப்ரகரியா இண்டிகாவில் நமக்கு பேரண்ட் பிளான்ட் கர்வ் லைக் ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகும். இந்த கர்வ் எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல பேஸில் அட்வான்டேஜஸ் ரூட்ஸும் அப்பர்ஸ் இல்லை ஏரியா பொசிஷனில் நமக்கு ஷூட் சிஸ்டமும் டெவலப் ஆகும். ஓகே, நம்ம இந்த ஸ்டூடெண்ட் போர்ஷனை இந்த இன்டர்நோட் லாங் இன்டர்நோடை கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் பிளான்ட்லேருந்து டாட்டர் பிளான் தனியாக இண்டிபெண்ட்டாக குரோ ஆகும். இது போல் ப்ராபகேட் ஆகிறது தான் ஸ்டூலன் ஃப்ரெகரியா இண்டிகா. ஸ்ட்ராபெரி அதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆப்செட். ஆப்செட்டும் நமக்கு ரன்னர் போலவே, ஆனால் ரன்னர் என்னது சாயிலில் குரோ ஆகும், ஆப்செட் என்னது வாட்டரில் குரோ ஆகும். ஆப்செட் பிஸ்டியாஸ் ஸ்டாட்யூட்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். உங்களுக்கு தெரியும் பிஸ்டியா ஐக்கானியா எல்லாமே எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் பொல்யூஷனை இண்டிகேட் பண்ணுற பிளான்ஸாக இருக்கும். பொல்யூட்டட் வாட்டரில் சிவேஜ் வாட்டரில் குரோ ஆகிற பிளான்ட் பொல்யூட்டடை இண்டிகேட் பண்ணுற ஒரு பிளான்ட் ஃபைடோ பிளான்ட் இண்டிகேட்டர்ஸ் தான் இந்த ஆப்செட்டாக இருக்கும். பிஸ்டியா ஸ்டாட்யூட்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள். இங்கே நமக்கு லாங் இன்டர்நோட்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு ஏரியல் பொசிஷனில் ஆர் டெரஸ்ட்ரியல் கண்டிஷனில் இருக்கிறது ரன்னராக இருக்கும். அதே அக்வாட்டிக் கண்டிஷன்ல இருந்தால் அது ஆப்செட் அப்படின்னு நேம் பண்ணிப்பாங்க. இங்கே லாங் இன்டர்நோட்ஸ் இருக்கும். இந்த ஆப்செட்டை இந்த லாங் இன்டர்நோட்டை தான் அவங்க ஆப்செட் நேம் பண்ணிப்பாங்க. இதை கட் டவுன் பண்ணிங்க அப்படின்னா பேரண்ட்லேருந்து டாட்டர் பிளான்ட் டிட்டாச் ஆகி இண்டிபெண்ட் பிளான்ட்டாக குரோ ஆகும். இது போல் ப்ராபகேட் ஆகுது ஆப்செட். நெக்ஸ்ட்டு சக்கஸ். சக்கஸும் எது போலனா ஸ்டூலன் போலவே, இதில் வந்து அப் சைடில் நமக்கு இந்த கர்வ் கிடைக்கும், இங்கே லோவர் சைடில் ஒரு கர்வ்லாக் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். இப்போ நமக்கு பிளான்ட்டோடைய பேஸ்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங்கோ ஆப்ளிக்கோ க்ரோ ஆகும். இப்போ லோயர் பிரான்ச் ஆப்ளிக்கோ க்ரோ ஆகும். இந்த லோயர் பிரான்ச் எந்த இடத்துல சாயில் டச் பண்ணுதோ அந்த இடத்துல அப்பர் பொசிஷனில் ஏரியல் பொசிஷனில் ஷூ சிஸ்டமை டெவலப் ஆகும். லோயர் சைடில் அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் டெவலப் ஆகும். இப்போ இந்த சக்கர் ரீஜனில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா இது பேரண்ட் பிளான்ட் டிட்டாச் ஆகி இண்டிபெண்ட் ப்ரோஜெனிஸாக டாட்டர் பிளான்ட்டாக டெவலப் ஆகும். இதுதான் சக்கர் கிரசாந்தேமம் அதுக்கு எக்ஸாம்பிள். லாஸ்ட் ஒன் ஆக்சிலரி பல்பில்ஸ். ஓகே, பல்ப்லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அது பல்பில்ஸ் அப்படி நேம் பண்ணிப்பாங்க. இங்கே லீஃப்க்கும் ஸ்டெம்க்கும் இன் பிட்வீனில் இருக்கிற ஆக்சலில் ஆங்கிளில் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கன் டெவலப் ஆகும், ஸ்பெரிக்கல் லைக் ஸ்ட்ரக்சரில் டெவலப் ஆகும். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனுக்குள்ளே ஃபுட் மெட்டீரியல்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கும். இது ஃபர்தராக மெச்சூர் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து பேரண்ட் பிளான்ட்லேருந்து டிட்டாச் ஆகி சாயில் பரீட் ஆகும். அப்போது அது ஃபர்தராக க்ரோ ஆகும், ஃபேவரபிள் கண்டிஷனில் க்ரோ ஆகி பேரண்ட் பிளான்ட் போலவே இண்டிவிஜுவல் பிளான்ட்டாக ப்ரோஜெனிஸாக அது ஃபார்ம் பண்ணும். அது ஆக்சிலரி பல்பிஸ் டாஸ்கோரியா பல்பி ஃபரா. ஓகே, பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கன்சிஸ்ட் பண்ணிக்கிறதுனால அது ஸ்பீஷியஸ் நேம் பல்பி ஃபரா நேம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நமக்கு டாஸ்கோரியானாவே தெரியும், நமக்கு இந்த சீன கிழங்கு அது போல் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகுது தான் டாஸ்கோரியா ஃபேமிலி மெம்பர்ஸ். தேங்க்யூ.